எஸ் நீங்கள் டைட்டில் பார்த்தது கரெக்டு தான். நான் வெறும் மீட் பட்டர் எக்ஸ் இவ்வளோ தான் சாப்பிட்டேன் ஒரு வாரத்துக்கு. ஆக்சுவலி டைட்டில் 2 வாரம் இருந்தது, அதுக்கு நான் திரும்ப வரேன். என்னென்ன ஃபஸ்ட் ஆஃப் ஆல், என்ன திடீர்னு இப்படி ஒரு டயட் அப்படின்ற மாதிரி யாரும் யோசிக்க வேணாம். நான் இது சும்மா ஏதோ வித்தியாசமாக பண்ணும் அப்படின்றக்காக பண்ணல. இந்த டயட் என்ன, இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றதெல்லாம் நான் ரொம்ப மாதமாக ரிசர்ச் பண்ணி அதுக்கு ஒருமா ட்ரை பண்ண தான் இது. இந்த டயட் எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது, ஏன்னா ஆல்ரெடி நான் மியூக்கஸ்டஸ் டயட்டில் இருந்ததுனால என் உடம்பு ஆல்ரெடி நல்லா க்ளீனாகவே இருந்துச்சு. ஸோ எனக்கு ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் இல்லை. உங்களுக்கு தலையில் 1000 கேள்வி இருக்கும், என்னது ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிடாமல் எப்படி அது இதுன்னு. அது எல்லாத்துக்கும் வரும், மேபி இன்னொரு வீடியோவில் அதை பற்றி பேசுவோம். இப்போதைக்கு இந்த டயட் எப்படி இருந்துச்சு அப்படின்ற என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் சொல்ல போகிறேன். 2 வாரத்துக்கு வெறும் கறி, வெண்ணெய், முட்டை இவ்வளோ தான் நான் சாப்பிட்டேன். அந்த இந்த டயட்டோட அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்றத மட்டும் இங்கே டாக்குமெண்ட் பண்ண போகிறேன். மற்றபடி விஷயம்லாம் மேபி இன்னும் வரப்போகிற வீடியோஸில் பார்ப்போம். இந்த டயட்டை எல்லோரும் பண்ணுங்க அப்படின்றக்காக இந்த வீடியோவை நான் போடல. எக்ஸ்க்ளூசிவாக நான்வெஜ் மட்டும் சாப்பிட்டா அது என்ன நடக்குது, என்ன பண்ணுது அப்படின்றத சொல்லணும் அப்படின்றக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டயட் நான் ஏன் ஆரம்பித்தேன் அப்படின்றத சொல்லிடுறேன். நான் மியூக்கஸ்டஸ் டயட்டில் இருந்தப்போ காய்கறிகளும் பழங்களும் உடம்புல எப்படி வேலை செய்யுது அப்படின்றது என்னால் நல்லா உணர முடிஞ்சுது, அதை பார்த்தாச்சு. மியூக்கஸ்டஸ் டயட்டில் அசைவம் எதுவுமே கிடையாது. ஸோ ஆனால் நான் மியூக்கஸ்டஸ் டயட் முடிக்கும் போதே உடம்பு அசைவம் சாப்பிட்லான்னு கேட்டுச்சு, அதுக்கேற்ற மாதிரி நான் அசைவம்லாம் இன்க்ளூட் பண்ணேன். பட் காய்கறி பழங்கள் எக்ஸ்க்ளூசிவாக எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியும், அதே மாதிரி அசைவம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத ஃபீல் பண்ணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுக்காக தான் இந்த டயட் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா அருணால் சொன்ன மாதிரி அசைவத்தில் அவ்வளோ தவறு இருக்க மாதிரி தெரியல. ஏன்னா நான் மியூக்கஸ்டஸ் டயட் முடிச்சுட்டு நான்வெஜ் எடுக்க ஆரம்பித்தப்பறம் உடம்புல எந்த ப்ராப்ளமும் வரல. ஸோ அதை தனியாக அதை மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் அதை ஆரம்பித்தேன். அருணால் டைரக்ட் வந்துட்டு நான்வெஜ் அவ்வளோவா செரிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஆனால் இந்த டயட்டில் இருக்கும்போது நான் 1 நாளைக்கு 1 கிலோ அப்படின்ற அளவுக்குலாம் கறி சாப்பிட்டேன். ஆனால் அப்போவும் பார்த்தீங்கன்னா 1 நாளைக்கு 1/2 கிலோ அப்படின்ற அளவுக்கு எனக்கு வெயிட் குறைஞ்சிட்டு தான் இருந்தது. ஸோ அது செரிக்காமல் இருக்கிறதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் நார்மலாக அந்த பேலன்ஸ் டயட் அந்த மாதிரி இருக்கும்போது ரைஸ் ஒரு சில நாள் அதிகமாக சாப்பிட்டேன்னா அடுத்த நாள் ஒர்க் அவுட் பண்ணதுக்கப்புறமா என்னால் ஃபீல் பண்ண முடியும், பாடி பெயின் மசில்ஸ் ஒருனஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஆனால் அதுவே நான்வெஜ் இந்த அசைவ பொருட்களை அதிகமாக சாப்பிட்டா, கறியெல்லாம் அதிகமாக சாப்பிட்டா எக்ஸசைஸ் பண்ணாலும் பெயின் எல்லாம் எதுவும் இருக்காது, மைண்ட் பாடி எல்லாமே ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ அது எந்த வகையிலையும் உடம்பு அஃபெக்ட் பண்ணல அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சுது. நான் இந்த டயட்டில் இருக்கும்போது சாப்பிட்ட விஷயம் பார்த்திங்கன்னா கறி, அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ கறி சாப்பிட்டேன். சும்மா ரொம்ப பெருசாலாம் சமைக்கலாம் இல்லை, சும்மா கறி எடுத்து தோசைக்கல்லில் போட்டு சாப்பிட்றது அவ்வளோதான், பெரிய குக்கிங்கெல்லாம் இல்லை. கூட வந்து வெண்ணெய் தொட்டுக்கிறதுக்கு ஊறுகாய் மாதிரி, அப்புறம் முட்டை, நம்ம சாம்பார் ரசம் அந்த மாதிரியே சாப்பிட்டு போயிருக்கோம். எனக்குமே ட்ரையாக சாப்பிட்டா அவ்வளோவா பிடிக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் லிக்விடாக ஏதாவது வேணும் அப்படின்றக்காக முட்டை, இதை மட்டும்தான் சாப்பிட்டேனா அப்படின்னா ஆமாம் இதை மட்டும்தான் சாப்பிட்டேன். கூட தாகம் எடுக்கும்போது அப்போது தண்ணி, அவ்வளோதான். இது மட்டும்தான் என்னோடய 1 வாரத்துக்கான டயட். இதை தவிர நான் எதுவுமே சாப்பிட்ல. ஆனால் செகண்ட் வீக்கில் வந்துட்டு கொஞ்சம் வெளியில் வேலைக்காகலாம் போக வேண்டியது இருந்தது, அப்போது தவிர்க்க முடியாத சில காரணங்களால் வெளியில் சாப்பிட்ற மாதிரி இருந்தது. 2 மீல் 3 மீல் மேபி சாப்பிட்ருப்பேன்னு நினைக்கிறேன் வெளியில். ஸோ மற்றபடி நான் சாப்பிட்டது இது மட்டும்தான் ஒவ்வொரு வேலையும். அதை தவிர நான் சாப்பிட்டதுன்னா மேபி சமைக்கும்போது, மற்றவங்களுக்காக சமைக்கும்போது சாப்பாடு உப்பு காரம் பார்க்குறக்காக டேஸ்ட் பண்ணியிருப்பேன், அவ்வளோதான். ஸோ இதில் நான் சாப்பிட்ட விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா, நான் டெய்லியும் சாப்பிட்டதை ட்ராக் பண்ணல. பட் ஜென்ரலாக என்னென்ன சாப்பிடக்கூடிய விஷயங்களே ரிப்பீட்டடான விஷயங்கள். ஸோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணல. ஒரு நாள் நான் ட்ராக் பண்ணேன், அது என்னென்னா 1.155 கிலோகிராம், 1 கிலோ 155 கிராம் மீட் கறி சாப்பிட்டேன். ஒரு வேளைக்கு 1 முட்டை, ஸோ 3 முட்டை. பட்டர்னு பார்த்தோன்னா
ஒரு 100 கிராம் பட்டர் சாப்பிட்ருப்பேன் நான் 3 வேளை சாப்பிட்றதுனால. ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா கேலரி பர் டே, அதில் வந்து ஃபேட்டுன்னு பார்த்தா 269 கிராம், ப்ரோட்டீன்னு பார்த்தா 319 கிராம், கார்ப் அப்படின்னு பார்த்தோன்னா 1.8 கிராம் மட்டும்தான். ஸோ ஆல்மோஸ்ட் 0 கார்பு தான். ஸோ இதுதான் நான் சாப்பிட்டது. இது நான் எல்லா நாளும் இதே மாதிரி சாப்பிடல. ஸோ ஜென்ரலி இந்த மாதிரி தான் சாப்பிட்டேன். ஒரு சில டைம் பார்த்தோன்னா பசி எடுக்காது, மியூக்கோசிஸ் டயட்டில் வந்த மாதிரி தான். ஆரம்பத்தில் வந்துட்டு நான் இதை 2 நாள் 3 நாள் மாதிரி ஃபுல்லாக சாப்பிட முடிஞ்சுது. ஒரு 4 நாள் வரைக்குமே ஃபுல்லாக சாப்பிட்டேன் நினைக்கிறேன். 5வது நாள்லாம் பார்த்தோன்னா இதில் 2 வேளை சாப்பிட்டாலே போதும் மருந்து, 5வது நாள் 6வது நாள்லாம். ஸோ இது ஒரு ரஃப் கால்குலேஷன் தான். ஆனால் எனக்கு முதல் நாள்லேருந்தே வெயிட்டு பயங்கரமாக குறைய ஆரம்பிச்சிது. ஒரு நாளைக்கு 1/2 கிலோ அப்படின்ற மாதிரி குறைய ஆரம்பிச்சிது. ஸோ வெயிட் எப்படி குறைஞ்சிது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு டே வந்து நான் பார்த்தோன்னா 75.45 கிலோ, ஆல்மோஸ்ட் ஒரு 75.5 கிலோ அந்த அளவு வெயிட்டில் நான் ஆரம்பித்தேன். அப்போ நான் சாப்பிட்டேன். நெக்ஸ்ட் டேலேருந்து பார்த்தோன்னா, நெக்ஸ்ட் டே நான் வெயிட் எடுக்கலை, சாரி, 2வது நாள் டயட் ஆரம்பித்து 2வது நாள் 73.70 கேஜி வந்தேன். 3வது நாள் பார்த்தோன்னா 73.45 கேஜி. அப்புறம் அதுக்கடுத்த நாள் பார்த்தோன்னா 73.20 கேஜி. ஸோ அப்படியே ஒவ்வொரு நாளாக வெயிட் ரொம்ப குறைஞ்சிட்டே வந்தது. ஒரு வாரத்தோட முடிவில் பார்த்தோன்னா 72.70 கேஜி. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 3 கிலோன்ற மாதிரி குறைஞ்சிருக்கு எனக்கு. ஆனால் நல்லா கேலரிஸ் எல்லாம் நல்லா நிறையா தான் சாப்பிட்ருந்தேன். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, உடம்புல வந்துட்டு அதிகமாக எனக்கு ஃபேட்டும் கிடையாது. ஆல்ரெடி நான் மியூக்கோசிஸ் டயட் முடிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் நான் ரொம்ப ஒரு பேலன்ஸ்டான டயட், ஹெல்த்தி பேலன்ஸ் டயட், ஜங்க் ஃபுட் எல்லாம் எதுவும் இல்லாமல் ஒர்க் அவுட்டும் பண்ணுறேன், ஆக்டிவாக தான் இருக்கேன். ஸோ உடம்புல எதுவும் அன்வான்டான ஃபேட்டெல்லாம் எதுவும் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போதே நல்லா வெயிட் குறைஞ்சிது. ஸோ மற்றவங்களுக்கு இது வெயிட் லாஸ் பண்ணணும்னா இது நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வெயிட் குறைஞ்சிது. அதில் இன்னொன்று என்னென்னா, இதுக்கு அடுத்த வீக்கெலாம் நான் வெயிட் ட்ராக் பண்ணியிருக்கேன். பட் வெளியில் ஒரு தடவை சாப்பிட்டாலே அது இந்த கார்போட விஷயங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாப்பிடும்போது வெயிட் டக்குன்னெலாம் ஏறிச்சு. பார்த்தோன்னா நல்லா குறைஞ்ச வெயிட்டுன்னு பார்த்தா 72.50 கேஜி. இது ஒரு 8வது நாள். நான் அடுத்து ஓகே அப்படியே நல்லா தான் போயிட்டுருக்கு. ஓகே, நான் ஒரு 2 நாள் முன்னாடின்னு நினைக்கிறேன், ஒரு 3 நாள் முன்னாடி கொஞ்சம் வெளியே சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னே. ஸோ பார்த்தோன்னா அதுக்கு மொதல் நாள் நான் வெளியே சாப்பிட்றதுக்கு மொதல் நாள் வந்து 72.75 கேஜி இருந்தேன். சாப்பிட்ட அப்புறம் பார்த்தோன்னா 73.40 கேஜி. ஸோ அப்போ வந்துட்டு நல்லா நிறையவே சாப்பிட்டேன். வெளில கொஞ்சம் அலைச்சல் வேலைலாம் ரொம்ப அதிகமாக இருந்தது. வழக்கமாக வெளில போகிற மாதிரி சுச்சுவேஷன்னா வேலை சீக்கிரமாக முடிஞ்சிருவோன்னா நான் ஒரு வேலையெல்லாம் ஸ்கிப் கூட பண்ணிடலாம். மீல் ஒன்றும் அவ்வளோ பயங்கரமாக சாப்பிட்டே ஒன்றுலாம் இருக்காது. நான் வெளில போகும்போது ஒரு மீல் கூட எடுத்துகிட்டு போயிடுவேன், டிஃபன் பாக்ஸில் மீல்ஸ் அப்படியே போட்டு எடுத்துகிட்டு போயிடுவேன். பட் ஆனால் அதுவும் முடியாமல் ரொம்ப லேட்டாக ஆயிடுச்சு. அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ற மாதிரி வந்தது. திரும்ப வீட்டுக்கு வந்து சாப்பிட முடியாது, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்போ மட்டும் சாப்பிட்டு வெளியே அப்போ கொஞ்சம் நல்லா நிறையாவே சாப்பிட்டேன். ஒரு ஷவர்மா, கொஞ்சம் 2-3 டைப் ஆஃப் பிரியாணி, ஜூஸு, அதுன்னு கொஞ்சம் நல்லாவே சாப்பிட்டேன். பயங்கரமான பசி. ஸோ வெயிட் நல்லா பயங்கரமாகவே ஏறியிருக்கு. ரைஸ் சாப்பிட்டோன்னா நல்லா செமையாக வெயிட் ஏறும். ரைஸை கட் பண்ணோன்னா வெயிட்டு குறைஞ்சிரும். ஸோ இது இன்னொரு தடவை ப்ரூவ் ஆகிருக்கு. நான் இந்த மீட் ஒன்லி டயட்டை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ரைஸ் சாப்பிட்டேன், ஒரு பேலன்ஸ் டயட் அப்படின்ற மாதிரி ஒரு வகையில். ஸோ அப்படி சாப்பிடும்போது வெயிட் நல்லாவே ஏறுச்சு. பட் அது அவ்வளோ ஹெல்த்தியான வெயிட்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அப்போ ஒர்க் அவுட்லாம் பண்ணோன்னா அந்த பாடி பெயின் எல்லாம் நல்லாவே தெரியும். அதுவே நான் இந்த இதில் இருக்கும்போது ஃபுல்லாக மீட் மட்டுமே சாப்பிட்ற இந்த அசைவம் டயட்டில் இருக்கும்போது எந்த அறிகுறியுமே தெரியாது ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கான அறிகுறி. ஆனால் மசில் டெவலப்மெண்ட் நல்லா சூப்பராகவே தெரிஞ்சுது. இந்த டயட் ஆரம்பித்து, இந்த அசைவ டயட் ஆரம்பித்து ஒரு 2வது நாளாகவே பார்த்தோன்னா அடுத்த நாள் நல்ல தூக்கம். நான் மியூக்கசஸ் டயட்டில் இருக்கும்போது
ஆல்மோஸ்ட் அந்த அளவுக்கு தூக்கம். நான் மியூகசஸ் டயட்ல ஆரம்பிச்சப்போ கனவே இருக்காது, கண்ணு மூட தான் தெரியும், அப்புறம் முழிச்சிருவேன், நல்ல டீப் ஸ்லீப் இருக்கும். ஆனால் இதில் நல்லா தூக்கம் வந்துச்சு, ஆனால் கனவு இருந்தது. நான் மியூகசஸ் டயட்ல இருக்கும்போது கனவெல்லாம் எதுவுமே வரல, இதில் கனவு இருந்தது. ஆனால் நல்லா சூப்பரான ஆழ்ந்த உறக்கம், எந்திரிக்கும் போது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. தூக்கு கனவு வந்தாலும் எதுவும் பயமுறுத்துகிற மாதிரி கனவு, நைட் மேர் அந்த மாதிரிலாம் வரல, நல்லா கொஞ்சம் ப்ளசண்ட்டான கனவு அந்த மாதிரி தான் இருந்தாலும் தூக்க கலைஞ்சு எந்திரிக்காமல் திரும்பப்படுத்தினா ஒரு சில நைட் மேர்லாம் வரும். இன்றைக்கும் கூட எனக்கு வந்துச்சு. இது நம்ம உடம்பு வந்துட்டு தூக்கம் போதும் எந்திரிச்சு போ அப்படின்னு எழுப்பி விடுறக்கான வேலை, மைண்டு ஒரு ட்ரிக் பண்ணும். இது எனக்கு மியூகசஸ் டயட்லையும் நடந்துச்சு, இதுலேயும் நடந்தது. இந்த டயட்டில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒர்க் அவுட்டில் எனக்கு ரெக்கவரி டைம் பயங்கரமாக குறைஞ்சிருக்கு. முன்னாடி வந்துட்டு எனக்கு 3 நிமிஷம் ஆகும் ஒரு எக்ஸசைஸை முடிச்சுட்டு அடுத்த செட்டு போடுறதுக்கு, ஆனால் இதில் எனக்கு 2 நிமிஷத்தில் ரெக்கவரி கிடைச்சிது. இது 3 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் அப்படின்றது ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் கொஞ்சம் நல்ல டிஃபிகல்ட்டான எக்ஸசைஸே பண்ணும்போதே நல்லா ரெக்கவரி கிடைச்சிது, அது சான்ஸே இல்லை. இல்லை முக்கியமான விஷயம் என்னென்னா, கிரியேட்டின். ஸோ ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் சப்ளிமெண்ட்டாக அதை எடுத்துகிட்டு இருப்பாங்க. மீட்டில் கிரியேட்டின் இருக்குது, ஸோ சப்ளிமெண்டல் எதுவுமே தேவையில்லை. மீட்டை நம்ம நிறையா சாப்பிடும்போது ரெக்கவரி, ப்ரோட்டீன் எல்லா விஷயமும் நமக்கு அதுலேருந்தே கிடைச்சிருது. முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட்டில் செம்மையாக ஒர்க் அவுட் பண்ண முடிஞ்சது. அடுத்த நாள் ஒன்றும் பெயின் எல்லாம் அவ்வளோவெல்லாம் எதுவும் இல்லை, ரெக்கவரி டைம் ரொம்ப கம்மியாச்சு, நல்ல ஃபார்மில் போட முடிஞ்சுது ஒர்க் அவுட்டை, வெயிட்டும் நல்லா இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சுது. ஒர்க் அவுட்ன்ற வகையில் பார்க்கும்போது டாப் நாச்சாக இருந்தது. இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ஒரு ஒர்க் அவுட் செஷன் இருந்தது இல்லைன்னு சொல்லலாம். இந்த டயட்டோட பிகினிங்கில் நான் கொஞ்சம் தண்ணி நிறையாவே குடித்தேன். மியூகசஸ் டயட்டில் இருக்கும்போது பார்த்து தண்ணி சுத்தமாக ட்ராப் ஆகிடுச்சு, குடிக்க இவ்வளோண்டு தண்ணி குடிச்ச போகுதுன்ற மாதிரி இருந்தது. இதில் கொஞ்சம் அதோட கம்பேர் பண்ணால் கொஞ்சம் அதிகமான அளவு தண்ணி குடித்தேன். நம்ம நார்மலான பேலன்ஸ் டயட்டை விட இந்த அளவு கம்மி தான். மியூக்கஸ்லெஸ் டயட்டோட கம்பேர் பண்ணால் அதில் குடித்ததை விட கொஞ்சம் அதிகமாகவே இல்லை நான் தண்ணி குடித்தேன். இந்த அசைவத்தில் மியூக்கஸ் எதுவும் இல்லை, ஆனால் ரைஸில் மியூக்கஸ் இருக்குது, அது நல்லாவே தெரிஞ்சுது. ஏன்னா இந்த டயட்டில் நான் இருக்கும்போது மியூக்கஸஸ் டயட் வந்தப்போ சளி எப்படி வெளில வந்துச்சோ அந்த மாதிரி இதுலேயும் வந்தது. ஆனால் எனக்கு அவ்வளோவா சளி இல்லை, ஏன்னா நான் மியூக்கஸ்லெஸ் டயட்டில் ஆல்ரெடி இருந்ததுனால இப்போ கொஞ்சம் பேலன்ஸ் டயட்ன்றதுக்காக கொஞ்சம் நடுவில் ரைஸ் எல்லாம் சாப்பிட்டேன். ஸோ அது மட்டும் உள்ளே கொஞ்சம் தேங்கியிருக்கும் போல். நான் இந்த அசைவ டயட்டில் இருக்கும்போது நல்லா சளி வெளில வந்துச்சு, கொஞ்சம்தான் ஆனால் சளி வெளில வந்தது. மியூக்கஸ்லெஸ் டயட் மாதிரி கிட்டத்தட்ட இதுவும் ஒர்க் ஆச்சு. இந்த டயட்டில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ட்ரைனஸ் இருந்தது. அது எப்படின்னா மியூக்கஸஸ் டயட் முடிக்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி ட்ரையாக ஃபீல் பண்ணேன்னா அந்த ஃபீல் எனக்கு இது ஒரு 5வது நாளே அந்த இது கொஞ்சம் தெரிஞ்சது. ஒரு 4வது நாள் 5வது நாள் ஒரு மாதிரி உடம்பு ஒரு மாதிரி ட்ரையான ஒரு ஃபீல். இதில் நான் 5வது நாள் பார்த்தீங்கன்னா எனக்கு நைட்டு சாப்பிட்டுட்டேன், ஆனால் எனக்கு பசி அடங்கலை. ஸோ கொஞ்சம் வயிறை ஃபில் பண்ணுறதுக்காக கொஞ்சம் தயிர் சாப்பிட்டேன், தயிர் அசைவம் அப்படின்றதுனால கொஞ்சோண்டு தயிர் சாப்பிட்டேன். அடுத்த நாள் எனக்கு நல்லா அந்த ட்ரைனஸ் அந்த அளவுக்கு இல்லை, நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. இந்த டயட்டில் ஒரு கஷ்டமான விஷயமா என்ன இருந்துச்சுன்னா எனக்கு பசியே தெரியலை. என்னென்னா பசி ரொம்ப 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 மைல்டாக தான் இருந்தது. மியூக்கசஸ் டயட்டில் இருக்கும்போது பசி அவ்வளோ சீக்கிரம் எடுக்காது, இந்த டயட்டில் எனக்கு பசி வந்தாலுமே தெரியலை, ரொம்ப ரொம்ப மைல்டாக இருந்தது. நான் நல்லா பசி எடுத்து தான் சாப்பிடுவேன், அதுக்கு வெயிட் பண்ணும்போது பசி அது ரொம்ப டைம் ஆனதான் தெரியுது. அது அது பசிக்குதா இல்லை நமக்கு இப்படி தோணுதான்றதே தெரியாத அளவு ரொம்ப 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 மைல்டான ஒரு பசி. ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா முடிச்சுட்டு 2-3 மணி நேரம் கழிச்சு கூட சாப்பிடலாம் இருக்குது, அந்தளவுக்கு ரொம்ப மைல்டாக தான் பசி இருந்தது. ஸோ இந்த அசைவ டயட்டை கார்னிவோர் டயட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டயட்லேயும் சரி மியூக்கோசஸ் டயட்லேயும் சரி ரெண்டுலேயுமே கேலரிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ இது ரெண்டுமே வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு செம்மையாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு டயட்டில் நான் எதை ஃபாலோ பண்ணலாம் வெயிட் லாஸ்க்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களோட பர்பஸ் என்ன அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் முதல்ல அவ்வளோ அசைவம் உங்களால் சாப்பிட முடியுமா, இல்லை காய்கறிகள் உங்களால் அவ்வளோவா சாப்பிட முடியுமா, பட்ஜெட் என்ன, டைமிங் என்ன, அதுன்ற நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ இதில் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா அசைவன்றதும் ஒன்றும் கெட்ட விஷயம் கிடையாது, இந்த காய்கறிகளும் கெட்ட விஷயம் கிடையாது. ஸோ நீங்கள் மியூக்கசஸ் டயட்லேயே அசைவம் கூட ஆட் பண்ணி கண்டிப்பாக சாப்பிட்லாம், எந்த ப்ராப்ளமும் இருக்காது அப்படின்றது இந்த இதில் இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சிருக்கு.
ஏன்னா அதில் நான் வெறும் அசைவம் தான் சாப்பிட்டேன், உடம்பு செம்மையாக பெட்டராக இருக்குது மியூக்கசஸ் டயட்டில் இருந்த மாதிரியே தான். ஆனால் நான் வந்து மியூக்கசஸ் டயட்டில் எந்த அசைவமும் சாப்பிட்ல. ஸோ அப்படி கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் மியூக்கசஸ் டயட்டில் அசைவம் சாப்பிடாததுனால என்னால் இப்போ அதை உறுதியாக சொல்ல முடியாது. பட் ஐ திங்க் இட் வில் பி பெனிஃபிஷியல். விஷயம் என்னென்னா, உலகத்தில் எக்கச்சக்கமான டயட்ஸ் இருக்குது. உங்களோட தேவை என்னன்றதை பார்த்து அதுக்கேற்ற டயட்டை பற்றி முழுசாக புரிஞ்சுட்டு நீங்கள் தாராளமாக எந்த டயட்னாலும் ஃபாலோ பண்ணலாம். இந்த டயட் இருக்கும்போது அவ்வளோவா கிரேவிங்லாம் எதுவுமே வரல, கொஞ்சம் இருந்தது ஆனால் மேனேஜ் பண்ணுற மாதிரி தான். நம்ம மனசு கொடுக்கக்கூடிய கிரேவிங் தான், மற்றபடி எதுவும் இல்லை. இல்லை ஒருவேளை மியூக்கசஸ் டயட்டில் நான் ரொம்ப நாளாக இருந்ததுனால மைண்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு தெரியல. ஏன்னா இந்த டயட்டில் எனக்கு கிரேவிங்லாம் எதுவுமே வரல. மற்றவங்களுக்காக சமைக்கும் போதுமே அதை டேஸ்ட்டுக்கு மட்டும்தான் லைட்டாக சாப்பிட்ருக்கேன், அது அப்படியே முடிச்சிடணும் அப்படின்லாம் தோணல. மியூக்கசஸ் டயட்டில் இருக்கும்போது அதை சாப்பிட்டா உடனே ஃபுல்லாக அதை காலி பண்ணணுன்ற அளவுக்குலாம் இருக்கும். இதில் அந்தளவுக்குலாம் எதுவும் இல்லை. மற்றவங்களுக்கு குக் பண்ணுறதுக்காக நான் குக்கிங் வீடியோஸ்லாம் கூட கொஞ்சம் பார்த்துருக்கேன் சமைக்கிறதுக்கு முன்னாடி. பொதுவாக குக்கிங் வீடியோஸ் அந்த ஃபுட் அதெல்லாம் பார்க்கும்போது கிரேவிங் வரும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த டயட்டில் எனக்கு அந்த மாதிரி கிரேவிங்லாம் எதுவுமே வரல. நான் பாட்டுக்கு கேஷுவலாக அது என்னவோ வேணா இருக்கட்டும், சவுத் இண்டியன், நார்த் இண்டியன், வெஸ்டர்ன் ஃபுட் எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருந்தேன் ஃபோனில். இந்த டயட்டில் இருக்கும்போது அவ்வளோவா வயிற்று கலக்கிறது அந்த மாதிரி ஃபீல்லாம் இல்லை. மியூக்கசஸ் டயட்டில் இருக்கும்போது அடிக்கடி போகிற மாதிரி இருக்கும், இதில் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை. இன்னொரு விஷயம், ஆல்ரெடி உடம்பு க்ளீனாக இருக்குது, ஸோ அதனாலேயே இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். ஃபேட் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது, உடம்புல கழிவு அதிகமாக இருக்கும்போது இதுலேயும் அந்த விஷயம்லாம் நடக்கும். ஏன்னா எனக்கு இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் டே வந்துட்டு ஒரு மாதிரி வயிற்று கலக்கிற மாதிரி இருந்தது. ஒரே தடவை தான், ஒரு ரெண்டு தடவைன்னு நினைக்கிறேன், ஒரு ரெண்டு தடவை. அதுக்கப்புறம் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதுவேளை நான் அப்போ பட்டர் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்ருக்கலாம், அதனால கூட நடந்திருக்கலாம். இந்த டயட்டுக்கும் மியூக்கசஸ் டயட்டுக்கும் எக்கச்சக்கமான சிமிலாரிட்டிஸ் இருந்தது, எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஸோ அது என்னென்னன்றதை பார்க்கலாம். ரெண்டு டயட்லையுமே பயங்கரமான சிம்பிளிசிட்டி. ஸோ இதுதான் நம்ம சாப்பிட போகிறோம் அப்படின்றது தெரிஞ்சிடுது. ஸோ ஒன்றும் பெரிய குழப்பம்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியாகவே பண்ண முடிஞ்சது. டைமிங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப செலவெல்லாம் இல்லை. இதுதான் விஷயம், இதை சமைக்க போகிறோம் அவ்வளோதான். மியூக்கசஸ்ல அப்படியே கட் பண்ணி சாப்பிட்ருவோம், இதெல்லாம் லைட்டாக கல்லில் போட்டு சாப்பிட்றது அவ்வளோதான். ஸோ டைம் எக்கச்சக்கமாக சேவ் ஆச்சு. ரெண்டுலேயுமே வெயிட்டு நல்லா குறைஞ்சிது, ரெண்டுலேயுமே மென்டல் கிளாரிட்டி சான்ஸே இல்லை, தாறுமாறாக இருந்தது. ஒருவேளை ஏதாவது வேலைன்றதுனால நைட்டு 12 மணிக்கு லேட்டாக படுத்தால் கூட 4, 4:30க்குலாம் நல்லா எனர்ஜெட்டிக்காக எழுந்திருக்க முடிஞ்சது. இன்னொரு விஷயம் என்னென்னா, ரெண்டுலேயுமே மென்று சாப்பிட்றதுக்கு ரொம்ப டைம். மியூக்கசஸ் டயட்லேயும் பல்லெல்லாம் வெளியே எடுத்துரும், இதுலேயும் கறின்றதுனால மென்று சாப்பிட்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும். எனக்கு கொஞ்சம் பல்லு கேப் இருக்கிறதுனால நிறையா அங்கங்கே சிக்கிக்கும் சாப்பிட்ற விஷயம். மியூக்கசஸ் டயட்டில் இருக்கும்போது எனக்கு என்ன எனர்ஜி இருந்ததோ அதே மாதிரி எனர்ஜி தான் இதுலேயும். உட்காரவே முடியாது வீட்டில், அதாவதுனா சும்மா இருக்க முடியாது, சும்மா வீட்டுக்குள்ளேயே நடந்துட்டுருக்கிற அளவுக்கு பயங்கரமான எனர்ஜி. மத்தியான தூக்கம் அப்படின்ற பேச்சுக்கே இடமில்லை, படுத்தா கூட தூக்கம் வராது. வாண்டடாக இல்லாத வேலையெல்லாம் இழுத்து போட்டு சேர்ற அளவுக்கு செம்ம எனர்ஜி. இன்னொரு செம்ம ஷாக்கிங்கான சிமிலாரிட்டி என்னன்னா, இந்த டயட்டில் இருக்கும்போது எனக்கு அல்சர் ப்ராப்ளம் இருந்தது. மியூக்கசஸ் டயட்டில் இருக்கும்போது ஸ்நாக்ஸ் பண்ணுறேன்ற பேரில் ஒன்று மசாலா கொஞ்சம் போட்டு வாய்ப்பு நல்லா எனக்கு வந்துச்சு. அதே தான் இதுலேயும், இந்த கறி சமைக்கிறதுக்காக லேசாக மசாலா லைட்டாக தூவின காரம்லாம் இல்லை, கொஞ்சம் மைல்டான ஒரு மசாலா தான். அதை தூவினதுக்கே சாப்பிடும்போது வாய்ப்புண்ணு வயிறு புண்ணுலாம் வந்துச்சு, மியூக்கஸ் டயட்டில் இருந்த மாதிரியே. அதுக்கப்புறம் அதை விட்டுட்டேன். கறி சமைக்கிறதுனா என்ன பண்ணுவோன்னா, உப்பு லைட்டாக உப்பு மட்டும் கறியில் போட்டு அப்படியே கல்லில் போட்டு திருப்பி எடுத்துறது தான். ஸோ இது திரும்ப இந்த மாதிரி எந்த மசாலாவும் இல்லாமல் நான் சாப்பிடும்போது மறுபடியும் வயிறு புண்ணு வாய்ப்பு புண்ணு எந்த ப்ராப்ளமும் இல்லை, அப்படியே மியூக்கசஸ் டயட் மாதிரி இருந்தது. ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது எனக்கு. இந்த ரெண்டு மியூக்கசஸ் டயட்லேயும் சரி, இந்த டயட்லேயும் சரி, தெரிஞ்சது என்னென்னா, சுகர்ன்றது ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம் அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சது. கொஞ்சோண்டு லட்டு ஒன்று ஒரு கால்வாசி சாப்பிட்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தது. சரி கொடுத்தாங்கன்றக்காக லைட்டாக சாப்பிட்டா வாயில் வச்ச உடனே அப்படியே தலையெல்லாம் அப்படியே வலிக்கிற மாதிரி, ஏதோ மூளை ஏதோ பயங்கரமாக அஃபெக்ட் பண்ண போல இருக்குது. எனக்கு மியூக்கசஸ் டயட்லேயும் இந்த ஃபீல் வந்திருக்கு, நல்லா உடம்பு க்ளீன் ஆனப்புறமா. இதுலேயும் அது வந்துச்சு, சுகர் பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணுது. நான் வாட்டர்மெலன் சாப்பிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், அதுவும் இனிப்பு தான். ஆனால் அதை நான் சாப்பிடும்போது எந்த ப்ராப்ளமும் இல்லை. இந்த வெள்ளை சர்க்கரை இந்த விஷயங்கள் சாப்பிடும்போது அது உடம்பு பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணுது. நானே ஆசைப்பட்டால் கூட இந்த டயட்டில் இருக்கும்போது என்னால் அதை சாப்பிட்டுருக்க முடியாது. ஒரு லட்டு, சின்ன லட்டு தான், இவ்வளோதான் இருக்கும் சைஸு.
ஆனால் அந்த கொஞ்சோண்டு சர்க்கரையே பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணுது உடம்ப. ஓகே, மியூக்கஸஸ் டயட்டுக்கும் இந்த டயட்டுக்கும் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான டிஃப்ரென்ஸ் என்னென்னா செலவு. ஸோ மியூக்கஸஸ் டயட்டில் சும்மா காய்கறி பழம் தான், ரொம்ப 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 சீப்பாக முடிஞ்சிடும். ஒரு நாளைக்கு 30 ரூபா 40 ரூபாயே அதிகம்ன்ற அளவு கூட இருக்கும் ஒரு சில நாள். ஆனால் இதில் அப்படி கிடையாது, இது செலவு பிடிக்கும், அதுதான் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ். ஸோ இதை நானே நினச்சா கூட ரொம்ப நல்லா ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ இன்னொரு விஷயம் இருக்குது, இது ஏன் இவ்வளோ விலை அதிகமாக இருக்குன்னா, நம்ம ஆடு மாடு வளர்க்குறவங்கள சப்போர்ட் பண்ணல, நம்மளும் அதை விட்டுட்டோம், அதெல்லாம் அசிங்கம் கேவலம் அப்படின்ற மாதிரி பார்த்து, இப்போ நான்வெஜ்ன்றது வேறு ஏதோ ஒரு எட்டாக்கனி மாதிரி, வேறு யாருக்கோ ஒரு ஆளுங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான பீப்புளுக்கு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ முன்னாடி எல்லாருமே ஆடு மாடெல்லாம் வளர்த்தோம், இப்போ அந்த சுச்சுவேஷன் இல்லை. மேபி எல்லாரும் வளர்த்து அது ஒரு சாதாரண ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி வந்துச்சுன்னா மேபி ஃப்யூச்சரில் வேணா இது எல்லாரும் இந்த டயட்டை ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆனால் இது ஒரு டயட்டுன்ற மாதிரி சொல்லிட முடியாது, இது செம்மையாக உடம்புக்கு ஹீலிங்காக இருக்குது, செம்மையாக ஹெல்ப் பண்ணுது. ஃபண்டமெண்டலாகவே எல்லோரும் கண்டிப்பாக நான்வெஜ் தேவையான அளவு எடுத்துக்கணும். இப்போ அதை யாருமே எடுத்துக்கிறது இல்லை, அதை எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப மோசமான வகையில், அது எப்படியெல்லாம் கெடுக்க முடியுமோ அவ்வளோ மோசமான வகையில் தான் சாப்பிட்றோம். கண்ட கண்ட எண்ணெயெல்லாம் பொறிச்சு தேவையில்லாத மசாலாலாம் போட்டு. ஸோ அப்படி பண்ணாமல் ஒழுங்காக, எனக்கு இது என்னோடய உணவு, இதை நான் தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு ஒருத்தவங்க நினச்சா, அவங்க கஷ்டப்படாமல் வாங்குற அளவில் அதோட விலை இருக்கணும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் இப்போதைக்கு இல்லை, அது அந்த மாதிரி சுச்சுவேஷன் வருமானு தெரில, ஆனால் கண்டிப்பாக அது வரணும். இன்னொரு முக்கியமான டிஃப்ரென்ஸ் என்னென்னா, மியூக்கசஸ் டயட்டில் மசில் டெவலப் ஆகலை எதுவும், ஆனால் இந்த டயட்டில் மசில் நல்லா டெவலப் ஆகுது, அதுவும் லீன் மசில் தான். இதுவும் குண்டுன்ற மாதிரி நம்ம நினச்சா கூட குண்டு ஆக முடியாது, லீன் மசில் மாஸ் எக்ஸ்ட்ராடினரியாக வருது. இந்த அசைவ டயட்டில் மட்டுமே எக்ஸ்க்ளூசிவாக இருக்கக்கூடிய விஷயம்னு பார்த்தோம்னா வேஸ்டேஜ், ஒரு துளி கூட வேஸ்ட் ஆகாது, வேஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, மனசு பதப்பதச்சிருவோம் வேஸ்ட் ஆகுதுன்னா. இது எப்படி புரிஞ்சுக்கலான்னு, ஒரு வேளை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா, சப்ளிமெண்ட் நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இந்த ப்ரோட்டீன் பவுடர் மாஸ் கெய்னர் அந்த மாதிரிலாம் எடுக்கும்போது ஒரு கொஞ்சோண்டு பொடி லைட்டாக கீழே விழுந்துருச்சுனாலும் அப்படியே மனசு அப்படியே உடஞ்சி போயிடும். ஸோ இதில் நம்ம சாப்பிட்றதே எல்லாமே பியூரான ப்ரோட்டீன், பியூரான ஃபேட்டுன்றதுனால ஒரு பருக்கு பருக்குன்னு கூட ஒரு சின்ன மைன்யூட்டான அளவு கூட வேஸ்ட் பண்ணவே முடியாது, வேஸ்ட் பண்ணால் மனசு ஒத்துக்காது. அப்படியே பார்த்து பார்த்து எல்லாத்தையும் கரெக்டாக சிந்தாமல் சிதறாமல் பொக்கிஷ மாதிரி பார்த்துட்டு சாப்பிடுவோம். இந்த டயட்டில் நல்லா புரிஞ்சது என்னென்னா, அசைவம்ன்றது உடம்புக்கு கெடுதல் கிடையாது, அதை கரெக்டாக ப்ராப்பராக சாப்பிட்டோன்னா பக்காவாக நமக்கு ஹெல்ப் பண்ணும், மென்டல் ஹெல்த்து ஃபிசிக்கல் ஹெல்த்து எல்லாத்துக்குமே நல்லா ஹெல்ப் பண்ணும். ஹெல்ப் பண்ணுன்றதை விட இது எசென்ஷியல் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டயட்டில் இருக்கும்போது எனக்கு நிறையா அண்டர்ஸ்டாண்டிங்லாம் கிடச்சிது. அது என்னென்னா, நான் மியூக்கசஸ் டயட்டில் இருக்கும்போது உடம்பு அதுவே கேட்டுச்சு, அசைவம் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்னர் காலிங் மாதிரி வந்துச்சு, நான் முன்னாடி வீடியோ கூட பேசியிருப்பேன். ஸோ அது கரெக்டு தான் அப்படின்றது எனக்கு இது நல்லா ரியலைஸ் பண்ண முடிஞ்சது. இது என்னென்னா, இந்த காய்கறிகள் பழங்கள் அதுவும் சரி, இந்த அசைவமும் சரி, எல்லாமே ஒன்று தான். இந்த உலகத்தில் இருக்க எல்லாமே உணவுப் பொருள் தான், அது உயிரினங்களாக தெரிஞ்சிட்ருக்கு, ஒன்று இன்னொன்றுக்கு உணவு அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு இன்னர் வாய்ஸ் மாதிரி ஒன்று சொல்லிச்சு. அதுக்காக நான் மியூகசத்திலேருந்து சாப்பிட ஆரம்பித்தேன். இப்போது அது ரொம்ப 100% உண்மை அப்படின்ற மாதிரி நல்லா இது ரியலைஸ் பண்ண முடிஞ்சது. என்ன ஷாக்கிங்கான விஷயம்னா, காய்கறி பழங்கள் அப்படின்னா அதுக்கு அது சைவம், அதுக்கு ஆப்போசிட் அசைவம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்ப்போம். ஆனால் காய்கறி பழங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுதோ எக்ஸாக்டாக டிட்டோவாக அதே மாதிரியே அசைவமும் பிஹேவ் பண்ணுது. ரெண்டுமே உடம்புக்கு நல்லதாக இருக்குது, ரெண்டுமே வெயிட்டை குறைக்குது. ஸோ செம்மையாக ஹெல்ப் பண்ணுது. பட் கண்டிப்பாக காய்கறிகள் இல்லாத நிறையா விஷயங்கள் அசைவத்தில் இருக்குது, உதாரணமாக மசில் பில்டிங்க்கு ஹெல்ப் பண்ணுது, நிறையா விஷயங்கள் இருக்குது. பட் அது அந்த டிஃப்ரென்சஸ் ரொம்ப அதிகம் இல்லை, எல்லாமே உணவுப் பொருள் தான் அப்படின்றது இதில் நல்லா தெரிஞ்சுது. எப்படி நல்ல காய்கறி பழங்கள் மருந்து போட்டு அதை தவறாக ட்ரீட் பண்ணி அந்த செடிகளை நம்ம அது விஷமாக சாப்பிட்டுட்ருக்கோமோ அதே மாதிரி தான் அசைவமோ நாடு மாடு கோழி அதுங்களை ஒழுங்காக பார்த்துக்காம கண்டபடி ட்ரீட் பண்ணோம்னா அது நம்மளை அஃபெக்ட் பண்ண தான் செய்யும். ஸோ நம்ம ஊரில் ப்ராப்ளம் இல்லை, எல்லாமே இப்போ வரைக்குமே நல்லா தான் போயிட்டுருக்கு. கொஞ்சம் வெளிநாடுகள்லாம் பார்த்தோன்னா இண்டஸ்ட்ரியலைஸ்ட் ஃபார்மிங் அதில் வரும்போது
அனிமல்ஸ் எதையுமே ஒழுங்காக பார்த்துக்காம அதுங்களை ஏதோ ஒரு ஒரு உயிரற்ற பொருள் மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு அண்டா குண்டா அந்த மாதிரி அடைச்சி வச்சு ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ அந்த நிலைமை கண்டிப்பாக மாறணும். அதுக்கு எல்லாருமே ஆடு மாடு கோழி அது எல்லாத்தையும் தாராளமாக வளர்க்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வரணும். ஸோ அப்போ தான் விலையும் நிறையா குறையும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வளர்க்கும் போது தான் அந்த உயிரினங்கள் வளரும். ஆடு மாடு கோழியெல்லாம் நம்ம வளர்க்குறேன்னா அதுங்க வளராது, அதுங்களை சந்தோஷமாக வளர விடணும். அதுக்கப்புறமா சாப்பிடும்போது நமக்கும் ஆரோக்கியமான உணவு கிடைக்கும், அதுங்களும் வாழும்போது நல்லா சந்தோஷமாக நிம்மதியாக வாழும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னால் உணர முடிஞ்சுது, அது என்னென்னா சமைச்ச உணவு அப்படின்றது நம்ம சொசைட்டிக்காக தான் சாப்பிட்றோம். மற்றவங்க பார்த்து நம்மளை பாராட்டுவாங்க இல்லைனா கொஞ்சம் பெருசாக மதிப்பாங்க அப்படின்றதுக்காக மட்டும்தான் நம்ம சமைச்ச உணவு சாப்பிட்றோம். அது இட்லி தோசை பூரி பொங்கல் இல்லை லசான்யா நூடுல்ஸு என்ன வேணா இருக்கட்டும், உலகத்தில் இருக்க எல்லா சமைச்ச உணவுமே பார்த்தோம்னா நம்ம ரொம்ப எஃபர்ட் போடுறோம், தேவையில்லாமல் என்னென்னமோ பண்ணுறோம், எங்கெங்கேருந்தோ இது எதோ இன்க்ரீடியண்ட்லாம் கொண்டு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு டைமெல்லாம் செலவு பண்ணி சமைக்கிறோம். அது பார்த்தோன்னா நமக்கு ஃபேட்டாக தான் மாறுது, உடம்புக்கு தேவையில்லாத சிக்கலை மட்டும்தான் கொடுக்குது. இந்த காய்கறி பழங்கள் அசைவம் இதுங்களை சாப்பிடும்போது உடம்பு செம்ம ஃபிட்டாக இருக்குது, உடம்பும் சரி மனசும் சரி. ஆனால் பார்க்குறவங்களுக்கு அது தெரியாது, நம்ம ஏதோ ஒல்லியாக இருக்க மாதிரி தெரியும், வீக்காக இருக்க மாதிரி தெரியும். ஸோ அதுதான் பிரச்சனை. இப்போ மற்றவங்க நம்மளை பார்த்துட்டு நல்லா ஆரோக்கியமாக இருக்கா, நல்லா புஷ புஷுன்னு இருக்கா, நல்லா குளு குளுன்னு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லணுன்றக்காக கண்ட கண்ட தேவையில்லாத விஷயங்களை நம்ம செலவு பண்ணி வாங்கி டைமை வேஸ்ட் பண்ணி கஷ்டப்பட்டு சமைச்சு பர்ஃபெக்டாக பண்ணணும். ஒரு டைமிங் மாறினா தீஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரி என்னென்னமோ பண்ணி நம்ம தேவையில்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். நேச்சர் கொடுத்ததை அப்படியே சாப்பிட்டோன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அசைவம் லைட்டாக சமைக்கிறோம், பட் ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் இல்லை. அதை சூடு பண்ணால் முடிஞ்சு போச்சு. காய்கறி பழங்கள் எதுவுமே இந்த இயற்கை கொடுத்ததை அதை க்ளோஸ் டு நேச்சர்ன்ற ஃபார்மில் சாப்பிட்றோம், எவ்வளோ க்ளோஸ் டு நேச்சராக சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கு, உடம்பும் சரி மனசும் சரி. ஓகே சார், நான் இதே டயட்டை கண்டினியூ பண்ணோன்னா அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா நான் மற்றவங்களுக்காக கொஞ்சம் சமைக்கிற மாதிரி சுச்சுவேஷன்லாம் வரும். இப்போது நான் சாப்பிட்லன்னா மற்றவங்களுக்கும் சாப்பிட முடியாத மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் இது மட்டுமே இருக்கும்போது ஒரு அசைவம் மட்டும் இருக்கும்போது மியூக்கஸ் டைட் மாதிரியே சுச்சுவேஷன் தான், பார்க்கும்போது ரொம்ப ஒல்லியாக தெரிவேன். ஸோ அதனால் கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் சைஸ் போடணும் அப்படின்றக்காக ஓரளவு ரைஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ கொஞ்சமாக ரைஸ் நான் ஆட் பண்ண போகிறேன், கொஞ்சம் நல்லா ரைஸ் ஆட் பண்ணி கொஞ்சம் வெயிட் ஏற்ற போகிறேன். மேபி ஒரு டைம் நான் நல்லா ஒரு வேளை வெயிட் ஏற்றிட்டு நான் வெறுமனே காய்கறி பழங்கள் அசைவம் அதாவது மியூக்கஸ் டயட்டையும் இந்த அசைவ டயட்டையும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணால் ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத வேணால் நான் ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு சொல்கிறேன். நல்லா ஏற்றிட்டு வேணால் நான் சொல்கிறேன், நான் அதுவும் கஷ்டம் தான். இதுக்காக வெயிட் ஏற்றுருமான்னு எனக்கு கஷ்டமாக இருக்குது, ஏன்னா இப்போ ஆல்ரெடி பியூரான மசிலாக தான் இருக்குது. நான் அதுக்காக வெயிட் ஏற்றணும்னா தேவையில்லாத ரொம்ப அதிகமாக ரைஸ் சாப்பிடணும், ரைஸ் அதிகமாக சாப்பிட்டேன்னா உடம்பு பெயின்லாம் வரும், ஒர்க் அவுட்லாம் பண்ணோன்னா தேவையில்லாத மனசு குழப்பம் வரும், கண்ண விஷயங்கள்லாம் சாப்பிட வேண்டிய விதமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பண்ண வேணான்னு பார்க்குறேன். மேபி ஒரு வேளை நான் அந்த மாதிரி கொஞ்சம் ப்ராப்பரான டயட் ஃபாலோ பண்ண முடியாமல் இப்போ அது ஸ்லிப் ஆகி உடம்பு பயங்கரமாக ஏறிடுச்சுன்னா நான் நெக்ஸ்ட் டைம் ஒரு டயட் நான் பண்ணும் அப்படின்ற மாதிரி இருக்குன்னா நான் வேணால் மியூக்கசஸ் டயட்டையும் இந்த அசைவ டயட்டையும் மிக்ஸ் பண்ணி காய்கறிகள் பழங்கள் அசைவம் இதுங்களை மட்டுமே சாப்பிட்டுட்டு அதோடய ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சு போச்சு. நிறைய உங்களுக்கு நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ உங்களுக்கு ஏதாவது என்னென்ன க்வெஸ்சன்ஸ் இருக்குன்றது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது பேசுகிறதுக்கு, நான் சும்மா ஒரு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி ஒன்று பண்ணேன் இப்படி நடந்துச்சுன்றது மட்டும் சொல்லணுன்றக்காக இந்த வீடியோ பண்ணேன். அவ்வளோதான், இந்த வீடியோக்காக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.